அஸ்ஸலாமு அலைக்கும், ஐ போவன் வணக்கம். இன்று நாங்கள் இந்த பவர் ஹவுஸ் வீதியிலே ஒரு பசித்தவர்களுக்கு உணவளிக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை தடயத்தினூடாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், நிறைய எமது பிரதேசத்திலே வறியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியிலே சொல்ல முடியாமல் அவர்களுடைய பசியை அவர்களாகவே வைத்து கொண்டிருக்கின்ற தருணத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறது, அதேபோன்று இருப்பவர்கள் இந்த இடத்திலே உணவுகளை வைத்து விட்டு செல்வது என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து தடயத்தினூடாக ஆரம்பித்து இன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு நன்மையை கருதி மாத்திரம்தான் இதை செய்து கொண்டிருக்கின்றோமே தவிர இதில் எந்த ஒரு லாபங்களும் எங்களுக்கு கிடையாது. இறைவன் அதை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இப்படியான வேலைத்திட்டங்களை செய்கின்ற போது பணம் படைத்தவர்கள் இதற்கு நிறைய உதவிகள் செய்வார்கள். வீடுகளுக்கு கொண்டு அவருடைய பணத்தை கொடுத்து அல்லது அரிசி பொதிகளை கொடுத்து ஏழை மக்களுக்கு அவர்கள் உணவளிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற ஒரு நோக்கத்திலேயும் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் நாங்கள் இன்றைய நிலைமையிலே காலை சாப்பாடு வைத்திருக்கின்றோம், பிஸ்கட் வைத்திருக்கின்றோம், அதேபோல் பழம் வைத்திருக்கின்றோம், அதேபோல் வாழைப்பழம் வைத்திருக்கின்றோம், இன்னும் இதர பொருட்களை இதில் வைத்திருக்கின்றோம். முடியுமான அளவு நாங்கள் இதை செய்திருக்கின்றோம். இதற்கு இன்றைய நிலைமையிலே முன்னாடி இருக்கின்றவர்கள் அதேபோன்று சில தனவந்தர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். இதை தொடர்ச்சியாக எங்களால் மாத்திரம் செய்ய முடியாது. இந்த ஊரில் இருக்கின்ற தனவந்தர்கள் இதற்கு உதவி செய்தால் பெரும்பாலான வறிய மக்களுக்கான உணவுகளை இந்த இடத்திலே அவர்கள் காலையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எத்தனை நாளாகிறீங்க இது? நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இது காலையில் இருக்கும், மதியம் 12 மணி வரையும் இருக்கும். அதற்கிடையிலே சாப்பாடுகள் மிஞ்சுகின்ற பொழுது நாங்கள் இதை இதர யாசகர்கள் வருவார்கள், அதேபோன்று பசித்தவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு இதை கொண்டு சேர்ப்போம் இன்ஷால்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய எமது இந்த தடயத்தின் ஊடாக மூதூர் மக்களுக்காக மட்டுமல்ல, இங்கு வரக்கூடிய இந்த பிரதேசத்துக்கு வரக்கூடியவர்களுக்கான பசித்தோருக்கு உணவளித்தல், தேவையுடையவர்கள் பெற்றுக்கொள்ளலாம், தேவைக்கு மேலதிகமாக உள்ளவர்கள் இதழில் வெற்றி செல்லலாம் என்ற ஒரு துணைப்பொருளில் இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கின்றோம். தொடர்ந்து இதுக்கு முடியுமான பங்களிப்பை தனவந்தர்கள், நலன் விரும்பிகள் இதற்காக இந்த திட்டத்தை இன்னும் மேலும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென தடயம் மற்றும் தடய நிர்வாகம் அனைவரும் இதை பணிவாக இந்த மக்களுக்கு வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து இந்த நிகழ்வானது தடயத்தினுடைய உறுப்பினர்கள எண்ணத்தில் தோன்ற ஒரு விஷயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு அங்குராட்பணம் செஞ்சினாங்க. இதன்படி இதை போன்றோ நிறைய விஷயங்கள் தடயத்தினுடாக செஞ்சு கொண்டு வரோம். நோன்பு காலங்களில், அதே மாதிரி கட்சிப்பெருநாள் சீசன்களில், அதே மாதிரி வாழ்வாதாரங்கள், அதே மாதிரி இல்லை சகல வண்டி விஷயங்களும் தடயத்தினுடாக செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இந்த நிகழ்வு, அதை பசித்தவர்களுக்கு உணவளிப்போம் என்னும் துணைப்பொருளில் எங்களை உறுப்பினர்களுக்குள்ள எண்ணத்தில் தோணின ஒரு விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு அங்குரார்ப்பணம் செஞ்சோம். இதில் வந்து தனவந்தர்கள் வந்து பார்சல்கள் வைக்கலாம், அல்லது மிச்சம் கஷ்டப்பட்டாக்கள் வந்து சாப்பிட்டு போகலாம், ஒரு குழப்பமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் வந்து இதுக்கு உதவி செய்யலாம். நன்றி.